வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சாய் பிருந்தாவனத்தில் மாடித்தோட்டத்தில் மூடாக்கு போடுவது நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம் இன்றைக்கி. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நான் காட்டியிருப்பேன், என்னோடய மாடித்தோட்டத்தில் இருக்கிற செடிகளெலாம் வந்து மூடாக்கு போடுறதை பற்றி. இதில் வந்து நம்ம காய்ந்த இலைகளை போடுறது ரொம்பவே நல்லது, ஏன்னா இதில் வந்து காய்ந்த இலைகள் வந்து சீக்கிரமாக மக்கக்கூடியது. நான் மூடாக்கு போட்டு கொஞ்சம் நாள்லேயே வந்து இந்த மரத்தில் பாருங்கள் எவ்வளோ வந்து புதிய துளிர்களும் பூக்களும் வர ஆரம்பிச்சிது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நிறைய துளிர்கள் வந்து எல்லா கிளைகள்லேயும் வந்து பூக்கள் வர ஆரம்பிச்சிது. ஆனால் இந்த தொட்டியில் வந்து நான் தேங்காய் நார் போட்டேன். ஆனால் தேங்காய் நார் போட்டதால் எனக்கு எந்த விதமான புதிய துளிர்களும் வரல, மண் மட்டும் ஈரமாக இருந்தது. திரும்பவும் அதுக்கப்புறம் தான் நான் வந்து துளிர்கள் வராததால் அந்த மூடாக்கில் வந்து தேங்காய் நார் வந்து மங்காமல் இருக்கிறதால அது மாதிரி வந்து வரலன்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் இலைகளை வந்து மக்கிறது இலைகளை வந்து திரும்பவும் போட்டு மூடாக்கு போட்டேன். அதுக்கு பிறகு தான் வந்து புதிய துளிர்கள் வர ஆரம்பிச்சிது. அதுக்கு பிறகு நான் இந்த தேங்காய் நார்களை வந்து எடுத்துகிட்டு வெறும் இலைகளை மட்டுமே போட ஆரம்பித்தேன். ஏன்னா இலைகள் மட்டும்தான் நல்லா மக்கும், இந்த தேங்காய் நார் வந்து மக்காது அவ்வளோ சீக்கிரத்தில். அதனால் அந்த தேங்காய் நாரை வந்து எடுத்துகிட்டு திரும்ப வந்து இலைகளே போட ஆரம்பித்தேன். அது மக்க மக்க தான் திரும்ப வந்து புதிய துளிர்கள் வர ஆரம்பிச்சிது. பாருங்கள் இந்த மரத்துலேயும் இப்போ வந்து பூக்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. காய்ந்த இலைகளில் வந்து நிறைய வந்து சத்துக்கள் இருக்கிறதால அது நல்லா மக்க மக நுண்ணுயிர்கள் வந்து நிறைய வந்து வளரும். அந்த நுண்ணுயிர்கள் வளரும்போது நம்ம செடிகளும் வந்து ரொம்பவே ஆரோக்கியமாக வளர்ந்து நிறைய நம்மளுக்கு காய்களையும் கனிகளையும் கொடுக்குது. நீங்களே நேரடியாகவே பார்க்கலாம், ஏற்கனவே இது காய்கள் வந்து இருந்தது, இப்போ அது ரொம்பவே நல்லா வளர்ந்துட்டுருக்கு. நிறைய புதிய இலைகளும் வந்து நிறைய பூக்கள் வந்திருக்கு. இப்போ இந்த மரம் பாருங்கள், இது ரொம்பவே நல்லா சூப்பராக வந்து நிறைய கொத்து கொத்தாக வந்து காய்கள் உருவாகிற ஸ்டேஜில் இருக்குது பூக்கள்லாம். ஆனால் திரும்பவும் வந்து நிறைய வந்து துளிர்கள் வந்துகிட்டே தான் இருக்குது கண்டினியூஸாக. நான் அந்த இலைகள் மக மக திரும்ப திரும்ப அந்த இலைகள் மேலேயே திரும்ப காய்ந்த இலைகளை போட்டுகிட்டே தான் வரேன் கண்டினியூஸாக. ஏன்னா வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதால நான் மூடாக்கு வந்து கண்டினியூஸாக எல்லா செடிகளுக்கும் போட ஆரம்பிச்சிருக்கேன். நம்மளுக்கு கிடைக்கிற எந்த இலைகளாக இருந்தாலும் பரவாயில்ல, மங்கக்கூடிய இலைகள் வந்து எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து இது மாதிரி மூடாக்கு போடலாம். நம்ம தோட்டத்துலேயே நம்ம வீட்டுக்கு முன்னாடியே வந்து மரங்கள் இருந்து அதில் இருக்கிற இலைகள் வந்து காய்ந்த இலைகளை எடுத்துகிட்டு வந்து நம்ம இது மாதிரி மூடாக்கு போடும்போது பாருங்கள் நீங்களே பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து கொத்து கொத்தாக பூக்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த இலைகளில் இருக்கிற சத்துக்கள் எல்லாம் வந்து நல்லா மக்கி நுண்ணுயிர்கள் பெருகி நிறைய வந்து பயிர்களுக்கு வந்து உரமாகி இப்போ நிறையவே பூக்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த மரம் மட்டும் இல்லாமல் என்னோடய கொய்யா மரம் எல்லாத்துலேயுமே ரொம்ப வந்து நிறைய பூக்கள் விட ஆரம்பிச்சிருக்கு. கொய்யா மரத்துலேயும் பாருங்கள் திரும்ப திரும்ப அந்த துளிர்கள் வந்துட்டு பூக்கள் வந்துகிட்டே தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து மக்கக்கூடிய பொருட்களாக நம்ம வந்து மூடாக்கு போடுறது நல்லது. இந்த செம்பருத்தி செடியும் வந்து மேலே அவரைக்கொடி படர்ந்து இருந்ததால் பூக்கள் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு அந்த காய்ந்த இலைகளையே வந்து நான் மூடாக்காக போட்டேன். இப்போ புதிய துளிர்களும் வந்து நிறைய வந்து பூக்கள் கொத்து கொத்தாக வர ஆரம்பிச்சிருக்கு. நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ பூக்கள் வர ஆரம்பிச்சிருக்குன்னு. அதனால் நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இலைகளே வந்து நம்ம மக்க வச்சு காய வச்சு இது மாதிரி நம்ம மூடாக்காக போடுறது ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.